And either way, எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவ்வளவு மைக்ரோஃபோன் பெண்கள் படிப்பு பெண்கள் படிப்பாளிகள் மத்தியில் வேலை செய்யறது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த கதை எழுதினது வந்து ஒரு பெண், அனிதா நாயர். அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கதை சொன்னாங்க. சுருக்கமாக சொன்னாலும் அவங்களோட அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க அழகாக அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த நம்ம பார்த்துருக்கிற ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற இமோஷன்ஸ் தான் நான் இருக்கலாம், இமோ கேரக்டரோட ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இருக்கலாம், ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்தது எனக்கு ரொம்ப புதுமையாக பட்டது. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். நான் இந்த ஒரு புது ஒரு ஜான்ரக்குள்ளே வருது, ஒரு பெண் எழுதின கதையில் நான் நடிக்கிறேங்கிறது. என்னோட கேரக்டருமே ரொம்ப அற்புதமாக அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெருமை. இல்ல, நான் கொஞ்ச நாள் வந்து நான் இங்க இருக்கல, ஆனா இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் ஒரு 2 இயர்ஸா யுஎஸ்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கோவிடோட அந்த ஒரு லல்லுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் டிசம்பர்ல இருந்து நான் ஆல்மோஸ்ட் 6 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்த 3 கன்னடா 4 லாங்குவேஜஸ்லயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தமிழ்லேயும் ஆல்மோஸ்ட் 4 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமோட மூவி பண்ணியிருக்கேன். சக்தி சிதம்பரம் சார் கூட நான் ஒரு மூவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சேனல்லையும் வெப்சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு மூவி ஆரம்பிக்கும் போகுது மே மாதத்தில். ஸோ இன்னும் நீங்கள் உங்களோட அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு பதில் கிடச்சிடும். நிறைய என்ன பார்க்க போகிறீங்க, சின்ன திரையிலையும் பெரிய திரையில. மேடம், படம் எல்லாம் இப்போ வந்து இரண்டாம் பாகம் படம் பண்ணுறாங்க மேடம், விரும்பாண்டி மட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ விடாம விரும்பாண்டி படம் இரண்டாம் பாகம் வந்தால் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க? அண்ணா லட்சுமிதா செத்து போயிட்டாலே, எப்படி பண்ண முடியும்? தேயா வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. தெரியாது, அது அது கமல் சார் மறுபடியும் பண்றதா இருந்தா என்ன கூப்பிடுற மாதிரி அவருக்கு ஐடியா இருந்தா நான் எதுக்கு நோ சொல்ல போறேன். கண்டிப்பா நீங்க டைரக்ஷன் பண்ண போறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி யோசிக்கல. நானும் அவங்களும் பர்சனலாக பேசிட்டு இருந்தோன்னா இதை பற்றி கேட்டாங்க. கதைகள் எழுதி வச்சிருக்கேன், எப்போவாவது அதுக்கு டைம் வரும்போது அதுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு அமையும் போது பண்ணலாம். அதுக்கு நோ சொல்ல மாட்டேன், ஆனால் அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு ரோல். அந்த ரோல் எடுத்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அளவுக்கு டைம், அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் எல்லாம் வந்ததுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். உத்தம வில்லன்ல டப்பிங் பண்ண, இதெல்லாம் அவரோட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாரு கூடயும் நான் எதுக்கு பிக் பண்ணணும், எல்லாரு கூடயும் தான் நடிக்கணும்னு ஆசை. ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து அல்ப ஆசை இருக்கவே கூடாது, தாராளமா ஆசை இருக்கணும். நான் ரீஎன்ட்ரி எப்போ கொடுத்துட்டேங்க, நான் ஒரு 8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஃபீமேல் ஓரியன்டட்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஆண் தலைமை தாங்கிற ஒரு படத்தை நம்ம மேல் ஓரியன்ட் சொல்றது இல்ல. அதே மாதிரி ஏன் பெண்ண தலைமை தாங்கிற ஒரு இது மட்டும் ஃபீமேல் ஓரியன்ட் எடுத்து சொல்ல வேண்டியது எதுக்கு? அது ஒரு பெண்ணோட கதை, இது ஒரு ஆணோட கதை, அவ்வளவுதானே. அது யாரோட கதையா இருந்தாலும் ஏன் கேரக்டர் நல்லா இருந்தா நான் பண்ணுவேன். என்ன மாதிரி கதை எழுதிருக்கீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, அது வரும்போது பாருங்க. தேங்க்யூ.